எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மெல் ஸ்டைல். இன்னைக்கு ஒரு குயிக் லான்ச் பிளாக் தான் பார்க்க போகிறோம். இதில் சாலை மீன் ஃப்ரை ரெசிபியும் ஷேர் பண்ணியிருக்கேன். இதோட நான் வந்து பாவைக்காய் தீயலுடைய ரெசிபி ஷேர் பண்ணியிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். என்ன லன்ச்னு பார்த்துடலாம். சோறு கொதிச்சிட்ருக்கு. ஒரு பக்கம் கீரை குழம்புக்கு பருப்பும் கீரையும் போட்டிருக்கேன் குக்கரில். இது வந்து பொரியலுக்கு எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். பொரியலுக்கு கேபேஜ், வெங்காயம், பச்சை மிளகாய் சேர்த்து கட் பண்ணி வச்சுருக்கேன். கேபேஜ் பொருள் மோஸ்ட்லி இந்த மாதிரி சேர்த்து எல்லாத்தையும் கட் பண்ணி போட்டு வதக்கி எடுத்துருவேன். சட்டியில் எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு டீஸ்பூன் கடுகு போட்டுட்டு அப்புறம் கடுகு வெடியவும் கருவேப்பிலை பாருங்கள், யூகேயில் இந்த மாதிரி ட்ரை லீவ்ஸ் தான் கிடைக்கும். ஸோ இதுதான் நாங்கள் யூஸ் பண்ண முடியும். அதில் கொஞ்சோண்டு போட்டு நீங்கள் ஃப்ரெஷ் கருவேப்பிலை போட்டுக்கோங்க. அப்புறம் ஒரு டீஸ்பூன் ஜீரகம் போட்டுட்டு, ஜீரகம் நல்லா ஸ்ப்ளிட் ஆகவும் நம்ம சேர்த்து கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, கேபேஜ், வெங்காயம், பச்சை மிளகாய் எல்லாத்தையும் சேர்த்து வதக்கிடுவேன். அவ்வளோதான். கேபேஜ் பொரியலுக்கு பார்த்தீங்கன்னா கேபேஜும் வெங்காயமும் சேர்ந்து வதங்கணும் ஈக்குவல் லெவலில். ஸோ அதனால் சேர்த்து கட் பண்ணிட்டோம்னா நல்லா வதங்கி வந்துடும், அப்போ தான் நல்லாயிருக்கும். ஸோ மோஸ்ட்லி கேபேஜ் பொருள் நான் இந்த மாதிரி தான் வைப்பேன், சேர்த்து கட் பண்ணி அப்படியே ஈஸியாக பண்ணிட வேண்டியது தான். சோறு இப்போ வெந்துருச்சு. சோறு நான் வடிக்க வச்சுறேன். மோஸ்ட்லி நான் சோறு வந்து வடிக்க வச்சு தான் எடுப்பேன். கீரை வந்து ஒரு 4 விசில் வச்சுருந்தேன். சரி, அதை எடுத்து இப்போ கடைஞ்சிடலாம். 4 விசில் வந்ததுக்கப்புறம் அப்படியே வச்சுருவேன். விசில் நல்லா ஆறதுக்கு அப்புறம் தான் நான் எடுப்பேன், அப்போ தான் நல்லா குழஞ்சிருக்கும். பாலக்கீரை பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக வைப்பேன். இதில் வந்து நான் பருப்பு, கீரை நல்லா ஆஞ்சி போட்டுட்டு, ஒரு தக்காளி, சின்ன வெங்காயம் ஒரு 4-5, அப்புறம் வெள்ளைப்பூண்டு ஒரு 4-5, அப்புறம் காயம், அப்புறம் பச்சை மிளகாய். பாலக்கீரை மட்டும் இப்படி வச்சா சிம்பிளாக வச்சாலே சூப்பராக இருக்கும். இப்படி எல்லாத்தையும் போட்டு ஒரு 4 விசில் வச்சுருவேன். அப்புறமா இந்த மாதிரி நல்லா கடைஞ்சிட்டு இனிமேல் தான் நான் வந்து உப்பும் புளியும் போட்டுவேன், அப்புறம் தாளிச்சிருவேன். அவ்வளோதான். முடிஞ்சு பாலக்கீரை கடைஞ்சி குழம்பு சூப்பராக இருக்கும். ஒரு பக்கம் மீன் எடுத்து தண்ணியில் போட்டுட்டேன். இப்போ இதில் உப்பு புளியெல்லாம் சேர்த்துக்கிறதுக்காக நான் ஸ்டவ்வில் வைக்கிறேன். ஸோ இந்த கேபேஜ் எடுத்து அந்த பக்கம் வச்சுட்டு இதை எடுத்து ஸ்டவ்வில் சிம்மில் வச்சுட்டு இதில் தேவையான அளவுக்கு கொஞ்சோண்டு புளி சேர்த்துட்டா போதும், தேவையான அளவுக்கு கொஞ்சோண்டு உப்பு, அவ்வளோதான். அப்புறம் கொதிச்சதுக்கப்புறம் நம்ம தாளிச்சு இறக்கிற வேண்டியது தான். குழம்பு ரொம்ப கட்டியாக இருந்துச்சுன்னா நல்லா இருக்காது. ஸோ கொஞ்சோண்டு தண்ணி சேர்த்துருக்கேன். குயிக்காக எல்லாத்தையும் செஞ்சிடலாம். கொஞ்சோண்டு ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், கேபேஜும் கொஞ்சம் வதங்கிருச்சு பாருங்கள். இப்போ கொஞ்சம் உப்பும், தேவையான அளவுக்கு உப்பும் மஞ்சத்தூளும் போட்டு கொஞ்சம் மூடி வச்சுருவேன். கொஞ்சோண்டு புளி, புளி தண்ணி கொஞ்சமாக போதும் நமக்கு பருப்பு குழம்பு சாம்பாருக்கெலாம் ஊற்றுற மாதிரி கொஞ்சோண்டு, அவ்வளோதான். இதை மிக்ஸ் பண்ணி இப்போது மூடி வச்சுருவேன். ஒரு கொதி வந்ததும் நம்ம தாளிச்சு இறக்கிடலாம். கீரை குழம்பு ரெடி. பொரியல் தேங்காய் தூவி போட்டு நம்ம இறக்கிற வேண்டியது தான். சைடில் கொஞ்சம் பாவைக்கு அரைச்சி வச்சுருக்கேன் பாருங்கள். கீரை குழம்பு அவ்வளோதான். இன்னி தாளிச்சு கொட்டிட வேண்டியது தான். பாவைக்காய் வந்து தீயல் பண்ணுறதுக்காக நான் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். சூப்பராக தாளிச்சாச்சு. மணக்க மணக்க கீரை குழம்பு ரெடி. அப்படியே பொரியலையும் தேங்காய் தூவிட்டு அதையும் இறக்கிற வேண்டியது தான். முடிஞ்சு கீரை குழம்பும் பொரியலும் அப்படியே பாவைக்காய் பாத்திரலாம் பாருங்கள். இது நான் தேங்காய் தூவி கொஞ்ச நேரம் மூடி வச்சுட்டு இறக்கியாச்சு, அவ்வளோதான். பாவைக்காயில் தீயல் வைக்க போகிறேன். அதுக்கு தான் இதை ஆஞ்சி வச்சுருக்கேன். இது கூட பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு சின்ன வெங்காயம் நமக்கு தேவைப்படும், ஒரு கைப்பிடி அளவுக்கு. அப்புறம் புளி வந்து ஒரு 1/2 லெமன் அளவுக்கு ஊற போட்டு வச்சுக்கோங்க. இந்த பாவைக்காய் தீயல் ரெசிபி ரொம்ப ஈஸியாக இருக்கும், சிம்பிளாக இருக்கும், பட் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஜஸ்ட் இப்படி சட்டியை வச்சுட்டு எண்ணெயை நீங்கள் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் பாவைக்காய் தீயலுக்கு. இது நாகர்கோயில் தீயல் ரெசிபி தான். இன்னும் கொஞ்சம் சூடானதும் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு காயத்தூள், காயப்பொடி, கடுகு எதுவும் தாளிக்கெல்லாம் தேவையில்லை இந்த நாகர்கோயில் பாவைக்காய் தீயல் ரெசிபிக்கு. காயப்பொடி லைட்டாக எண்ணெயில் அப்படியே லைட்டாக அப்படியே முறிஞ்சு வரவும், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகப்பொடி நம்ம சேர்த்துக்கலாம் இந்த எண்ணெயில், ஜீரகத்தூள். இதிலேயே 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி பவுடர் சேர்த்துக்கலாம், 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 2 டீஸ்பூன் மிளகுத்தூள். லைட்டாக அந்த ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் நம்ம ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப சிம்பிளாக பண்ணலாங்க, பட் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இந்த தீயல். பாவைக்காயோட கசப்பெல்லாம் சுத்தமாக தெரியாது, நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஓகே, அந்த பச்சை வாடை போகிற வரைக்கும் இந்த மாதிரி எண்ணெயில் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா ரோஸ்ட் பண்ணிட்டேன். இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்கிற புளியை இதில் ஊற்றிக்கலாம். புளி தண்ணி கொஞ்சம் நல்லாவே புளிப்பாக இருக்கணும், அப்போ தான் அந்த கசப்பும் தெரியாது, நல்லாயிருக்கும். தீயல்னாலே கொஞ்சம் நல்ல காரசாரமாக இருக்கணும். ஓகே, புளி தண்ணி இப்படி ஊற்றிட்டு கொதிக்கட்டும். சின்ன வெங்காயம் எல்லாமே இந்த மாதிரி சின்ன சின்னதாக அரைஞ்சிட்டு இதில் போட்டுடணும். இதை வந்து வதக்கக்கூடாது வெங்காயம். இந்த மாதிரி பண்ணும் போது தான் அந்த கசப்பெல்லாம் தெரியாமல்
தியலோட டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும், கரெக்டாக இருக்கும். ஓகே, சின்ன வெங்காயம் கொஞ்சம் கூடுதலாகவே போட்டுக்கலாம், அப்போ தான் நல்லாயிருக்கும். இது கூடயே இப்போ நம்ம சாப் பண்ணி வச்சுருக்கிற பாவைக்காயை இதில் சேர்த்துடலாம். பாவைக்காய் வந்து நம்ம அடிக்கடி வச்சு சாப்பிட்றது ரொம்ப நல்லது, நம்மளுடைய டைஜஷன்லாம் நல்லா இம்ப்ரூவ் பண்ணும். குழந்தைங்களுக்கு பசி இல்லை அப்படிலாம் இருந்துச்சுன்னா இது பாவைக்காய் வச்சு நம்ம தியல் பண்ணியோ இல்லை பொரியலோ எப்படியோ நம்ம பாவைக்காய் வந்து அடிக்கடி யூஸ் பண்ணால் நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது. கிண்டி நல்லா மூடி வச்சிடலாம். கொஞ்சம் கூட புளி சேர்த்துக்கிறேன். புளி கொஞ்சம் நல்லா புளிப்பாக இருந்தால் தான் தியல் வந்து நல்லாயிருக்கும். இந்தளவுக்கு புளித்தண்ணியும் ஊற்றினா தான் அந்த கன்சிஸ்டன்சி நல்லாயிருக்கும். அவ்வளோதான், நீ உப்பு போட்டு மூடி வச்சிடலாம் கொஞ்சம் நேரம். கீரை குழம்புக்கு இந்த மாதிரி தியல் நம்ம பாவைக்கெல்லாம் செஞ்சு சாப்பிடும்போது நல்லா உணப்பாக இருக்கும். இது அவ்வளோதான், நீ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை மூடி வச்சிடலாம். அப்புறம் நம்ம மீனுக்கு மசாலா போடுறது நான் காமிக்கிறேன். மீன் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டேன் பாருங்கள். காரசாரமாக இன்றைக்கி பொரிக்கலாம். ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு, கீரை குழம்புக்கு கொஞ்சம் காரசாரமாக நச்சுன்னு செஞ்சால் தான் நல்லாயிருக்கும். அப்புறம் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், ஒன்றுலேருந்து 1.5 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள், அப்புறம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாம். 1.5 டீஸ்பூன் அளவுக்கு நல்ல மிளகுத்தூள், அதனால தான் நம்ம வரமிளகாத்தூள் கம்மியாக சேர்த்துருக்கோம். இது 1.5 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க, கொஞ்சம் கூடுதலாகவே சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள். ஓகே, அவ்வளோதான். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பொரிச்சு எடுத்துகிற வேண்டியதான். செம்மையாக இருக்கும். ஸ்டவ்வில் வந்து பேன் நான் எண்ணெய் ஊற்றி ரெடி பண்ணி வச்சுட்டேன். எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போ ஒவ்வொரு மீனாக நம்ம பொரிச்சு போட்டுடலாம். அவ்வளோதான், எண்ணெய் கம்மியாக ஊற்றிட்டு இந்த மாதிரி எல்லா மீனையும் சேர்த்து நான் பொரிச்சு விட்டுருவேன். ஒரு பக்கம் நல்லா பொரிஞ்சு வந்ததும் அப்புறம் அதை மறைச்சி போட்டுட்டு நல்லா மொறிஞ்சதும் இறக்கிடுவேன். அவ்வளோதான், எண்ணெயும் கம்மியாக தான் செலவாகும். இன்றைக்கி எல்லாமே வெஜ் ரெசிபினால கொஞ்சம் காரசாரமாக இந்த மாதிரி மீன் பொரிச்சு சாலை மீன் அதுவும் செம காம்பினேஷனாக இருக்கும், நல்லாயிருக்கும். மீன் இப்போ நல்லா பொரிச்சாச்சு, ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். கீரை குழம்பு கூட கூட்டு குழம்பு கூட இது சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். ஓகே, அவ்வளோதான், இனி சாப்பிட வேண்டியதுதான். லஞ்ச் ரெடி. சோறு பாருங்கள் ரெடியாக இருக்குது. கீரை குழம்பு நம்ம தாளித்து இறக்கியாச்சு. அப்புறம் இங்கே பாவைக்காய் தியல் ரெடியாக இருக்குது, நல்ல உணப்பாக இருக்குது, நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி சைடில் வச்சு சாப்பிடும் பருப்பு குழம்புக்கும் நல்லாயிருக்கும், சாம்பாருக்கும் நல்லாயிருக்கும். அப்புறம் நம்ம பொரியலும் ரெடி. நம்ம லஞ்ச் விளம்பிடலாம், சாப்பாடு விளம்பிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க, கூடவே பெல் ஐக்கன் கிளிக் பண்ணுங்கள், ஆல்ன்ற பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். இதே மாதிரி சூப்பரான இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். அன்டில் தென், பாய், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.